Hello friends, welcome and welcome to my channel Cook with Saranya. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாங்க கிருஷ்ண ஜெயந்தியை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கற வீடியோ பார்க்கலாம். நாங்க இந்த டைம் ரொம்ப சிம்பிளா தாங்க செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நிறைய ஸ்நாக்ஸ் வந்து என்னால பண்ண முடியல. இல்லனா எப்பவுமே வந்து நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். இந்த தடவை வந்து ரொம்ப சிம்பிளா தான் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து இப்போ 30 வீக்ஸ் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கேன். சோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு 30 வீக்ஸ். சோ நிறைய வந்து வேலையும் வந்து இப்பலாம் பார்க்க முடியறது இல்ல. இப்போ வந்து எங்க வீட்டு ராதை வந்து கிருஷ்ணர் பாதங்களை வந்து வச்சிட்டு இருக்காங்க. இங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு ஃபுல்லா கார்பெட், அதுல வந்து அந்த கிருஷ்ணர் அச்சு பாதம் வந்து வைக்க முடியாது. அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா இப்போவுமே இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துருவோம் கிருஷ்ணர் பாதங்களை. அதை வந்து குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி வீட்டு வாசல்ல இருந்து அந்த சாமி வைக்கிற செல்ஃப் வரைய வந்து கொண்டு வந்து வச்சிருவோம். அதுதான் இப்போவுமே பண்ணுவோம். ஒரு தடவை எடுத்த பாதம் தான் இது. ஸோ அதையே வந்து எல்லா இயருக்கும் வந்து திரும்ப வச்சுக்குவேன் நான் வச்சிருந்து. இப்போ வந்து அதை தான் நாங்கள் வச்சிட்ருக்கோம். இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. ஸோ எல்லோரும் வந்து நீங்களே வீட்டில் பிள்ளையார் செய்யலான்னு நினச்சிருப்பீங்க. நான் ஏற்கனவே இந்த மாதிரி மஞ்சளை வச்சு எப்படி ஈஸியாக வந்து பிள்ளையார் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து நீங்களாக பிள்ளையார் செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். அதோடய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்மளே வந்து பிள்ளையாரை வந்து செஞ்சு வச்சு வீட்டில் சாமி கும்பிடும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பிள்ளையாரை வந்து வீட்டிலையே பண்ணிடலாம். நீங்களும் எல்லோரும் கிருஷ்ண ஜெயந்தியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்போவுமே வந்து ராதை வந்து மேக்கப் கொஞ்சம் பண்ணி விடுவேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து இவளுக்கு ராதை மேக்கப்பும் வந்து பண்ணலான்னு இருக்கிறேன். இதுக்கப்புறமா தான் இன்றைக்கி வந்து நாங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஒரே ஒரு ஸ்வீட் பண்ணேன். அவல் புட்டு ரொம்ப ஈஸியான ரெசிபி அது. அதுவும் வந்து எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கிருஷ்ணர் பாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நான் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது கண்டிப்பாக இதே மாதிரி கார்பெட் இருக்கிற வீட்டில் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் பாதம் வைக்கலையேன்னு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவாக இது இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம் இது எல்லாத்தையுமே. இந்த மாதிரி சாமி முன்னாடி ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதில் வந்து பழம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து நான் நிறைய ஸ்நாக்ஸ் பண்ண முடியலை, அதனால் கொஞ்சமாக வந்து பண்ணியிருந்தேன். நான் லாஸ்ட் இயர் வந்து எப்போவுமே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவேன். லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற ஃபோட்டோவையும் இப்போ இன்செர்ட் பண்ணுறேன் பாருங்கள். நான் எப்போவுமே இந்த மாதிரி தட்டை சீடை அதுக்கப்புறம் பொரி உருண்டை எள்ளு உருண்டை ரவா லட்டுன்னு எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து நானே பண்ணிடுவேன். நம்மளே வந்து எல்லா ஸ்நாக்ஸும் பண்ணி அதை வச்சு சாமி கும்பிடும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போது இந்த அவல் புட்டு ரெசிபி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான ஸ்வீட்டு. நான் வந்து இதை திருஷ்ணி வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நிறையா நாள் லஞ்சுக்கே வந்து இது பண்ணுவேன். அவள் வந்து நிறையா ரைஸ் எடுத்துகிட்டு போக மாட்டான்னு. நம்ம காலையில் எழுந்திரிச்சு பண்ணுறதுக்கும் ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவையானதுன்னு வந்து பார்க்கலாம். இந்த அவல் புட்டு பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவு அவல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப திக்கான அவல் கிடையாது, ரொம்ப தின்னாக இருக்கிற அவல். அரைக்கப் அளவு வெல்லம், ஒரு அரைக்கப் அளவு துருவின தேங்காய், அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 முந்திரி, அப்புறம் ஒரு 10 திராட்சை மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா திராட்சை, அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அது நல்லா வலுன் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் ஒரு அரைக்கப் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து அதே நெய்யில் வந்து நம்ம வறுத்துக்கலாம். தேங்காயை வந்து நம்ம வறுத்து வச்சுக்கிறதுனால நல்ல வாசனையோடு இருக்கும். இது எல்லாத்தையுமே இப்போ வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை வந்து இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து நல்ல தின்னான அவலை எடுத்திருக்கேன். நீங்கள் திக்கான அவலை எடுத்தீங்க அப்படின்னா அது புட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி மெல்லிஸாக இருக்கிற மாதிரி அவலை எடுத்துக்கோங்க.
அவளை வந்து நம்ம நெய்யில் வறுக்கிறனால நல்ல வாசமாக இருக்கும் புட்டு. அதே நேரத்தில் அது நல்லா லைட்டாக கிறிஸ்பானதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ அவளை வறுத்து நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அதே கடாயில் நான் வந்து ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம், கால் கப் அளவு தண்ணி சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம். நான் அரைக்கப் அளவு வெள்ளம் சேர்க்குறேன். நான் வந்து இந்த வெள்ளத்தை வந்து வடிகட்ட போகிறதில்லை, ஏன்னா நான் ஆர்கானிக் வெள்ளம் சேர்க்குறேன். அதில் வந்து எந்த தூசியோ எதுவுமே வந்து இருக்காது. நீங்கள் வந்து வெள்ளத்தை வந்து ஃபில்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா வெள்ளப்பாக கரைஞ்சதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்ப சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஏலக்காய் பவுடர், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெள்ளம் நல்லா கரையட்டும், அது வரையே வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த வெள்ளம் கரைகிற டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவலில் வந்து ஒரு கால் கப்புக்கு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கம்மியாக வந்து தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம அவலை வந்து தண்ணி சேர்க்காமல் கலக்காமல் அப்படியே வந்து இந்த வெள்ளத்தில் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து அவல் முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு புட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. அதனால் நீங்கள் கால் கப் வரைய தண்ணி சேர்க்கலாம். ஒரு கப் அவலுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுட்டீங்க அப்படின்னா அது நல்லா வந்து தண்ணியை வந்து உறிஞ்சிரும். ஸோ நம்ம அவலை வந்து வெள்ளத்தில் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவலை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் முந்திரி எல்லாம், அதையும் வந்து இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட அவல் புட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி, நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால அந்த வெள்ளம் எல்லாத்தையுமே வந்து இந்த அவல் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், உறிஞ்சிக்கும். அப்போ போது அவலும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் புட்டு. அதனால் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்மளோட அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வெள்ளம் எல்லாத்தையுமே வந்து இந்த அவல் வந்து நல்லா உறிஞ்சிரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.